இன்றைக்கி நம்ம திரைவுமசி நிகழ்ச்சியில் இயக்குனர் அட்லீ இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜவான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொண்ணுடைய கதை தெரியுமான்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணு ஒரு விவசாயியுடைய பொண்ணு. அந்த விவசாயி ஒரு டிராக்டரை கடன் வாங்கிட்டு டியூ கட்டாமல் விட்டுறாரு. டிராக்டர்காரனுக்கு வந்து அவமானப்படுத்தி வேட்டியெல்லாம் உரி விட்டுறானுங்க. அதனால் அந்த அவமானத்தால் அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாரு. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரு கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது, போங்க. இந்த ஹைஜாக் எல்லாம் முடிஞ்சு திரும்பி போறாரு ஹீரோவும் அந்த ஆறு பொண்ணுங்களும் போறாங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா நேரா ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில இந்த பொண்ணுங்கெல்லாம் கைதிகளா இருக்குது. இவரு ஜெயிலரா இருக்காரு. ஒரிஜினலாக சொல்ல போனால் இந்த படத்துக்கு தான் ஜெயிலர்னு பேர் வச்சுருக்கணும். இவர் ஜெயிலர் மாதிரி கூட இல்லை, அந்த ஜெயிலுக்கு ஓனர் மாதிரி இருக்காரு. அதை கட்டி விட்டு ஏதோ வாடகை விட்டுக்க ஒரு மாதிரி இருக்காரு. அந்த ஜெயில ஒரு காமெடியாக இருக்குது. உலகத்திலே அப்படி ஒரு ஜெயில் அமைப்பை பார்க்கவே முடியாது. படம் பார்த்து முறை சொன்னான், இந்த ஜெயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஒரு ரெண்டு கொலையாவது பண்ணிவிட்டு மாறு இடத்துல பெண்கள் சிறைக்கு போயிடணும், அப்படி ஒரு குஜால்ஸாக இருக்குது அந்த ஜெயிலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போபால் விசவாயுவை பற்றி பேசுகிறாரு, விவசாயிகளை பற்றி பேசுகிறாரு, மருத்துவமனை ஊழலை பற்றி பேசுகிறாரு, இராணுவத்தில் நடந்த ஆயுத பேர ஊழலை பற்றி பேசுகிறாரு. இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிரான படம், இது ஒரு அந்நியன் மாதிரி இந்தியன் மாதிரி இருக்கும்போதுன்னு பார்த்தா அப்புறம் இழுத்து கொண்டு போய் வேறு ஒரு ரூட்டில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கத்திரிக்காய் வாங்க போனால் கூட அது முத்தின கத்திரிக்காயா சொத்த கத்திரிக்காயின்னு பார்த்து வாங்குறல, ஒரு கர்ச்சிப்பு வாங்க போனால் கூட கடைக்கடையாக ஏறி இறங்குறல, ஒரு கருவாடு வாங்க போனால் கூட மோந்து பார்த்து இது பழசாக புதுசான்னு பார்க்குறல, உன்னை அஞ்சு வருஷம் ஆள போகிறான், அவன் எப்படியா பட்டவன் நீ பார்க்க வேணாமா நம்மளை பார்த்து கேட்குறாரு. இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு, கூமுடா. அவர் எடுத்த படங்களே காப்பி, அதுக்கே ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கிறாரு. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு என்னதான் பழைய படமா இருந்தாலும் பழைய சீனா இருந்தாலும் பழைய கதையா இருந்தாலும் அதுக்கு ஒரு புதுசா ஒரு திரைக்கதையை ஒரு சுவாரஸ்யமா பண்ணி வைக்கணும்ல. பார்த்தா ஒரே கிரிஞ்சித்தனமா எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சோசியல் மீடியால தான் பார்த்தா கிரிஞ்சி சிவகார்த்திகேயன் பேரை வச்சு விட்டுருக்காங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா இவரு கிரிஞ்சி டு கோர்ன்ற மாதிரி கிரிஞ்சி ப்ரோமாக்ஸா வளர்ந்து நிக்கிறாரு. நயன்தாரா கேரக்டர் எதுக்கு எதுக்கு ஹிட் ஆகி பெருசா ஓடிச்சுன்னு வச்சுங்க, ஹிந்தியில பெரிய டைரக்டர் ஆயிடுவாரு. பாரு, ஒருவேளை இந்த படம் ஃபிளாப் ஆகி அவர் வந்து ஓடலன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்.